ஹாஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம 996 கிச்சனில் என்ன பார்க்க போகிறோங்கிறதுக்கு முன்னாடி, நான் உங்களை பார்த்து பல நாள் ஆச்சு, நீங்கள் என்ன எல்லோரும் மிஸ் பண்ணீங்கன்னு தெரியும். சரி, நம்ம இன்றைக்கி 996 கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, காராமணி சன்னா மசாலா பார்க்க போகிறோம். சன்னாவே காணும், ஆனால் இது காராமணி சன்னா மசாலா. ஏன்னா இது பாபா மாஸ்டர் குக் வித் காமாலியில் பண்ணது. அதில் ஏன் நாங்கள் லெமன் மட்டும் வச்சுருந்தோன்னா, ஃப்ரிட்ஜு திறந்தோடனே கையில் லெமன் தான் கிடச்சிது, வெங்காயம் கிடைக்கல, அதனால் லெமன் வச்சிட்டோம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு, அப்பளம் சாரி ஒரு பிரிஞ்சி இலையை 2 புட்டு போடணும். போட்டுட்டு அதில் ஏலக்காய் 2 ஸ்லோமோ. அது போட்ட பிறகு சீரகம் 1/2 டீஸ்பூன் போடணும். போட்டுட்ட பிறகு நீங்கள் எவ்வளோ நாளை எவ்வளோ மிஸ் பண்ணீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறமா வெங்காயம், ஒரு வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக வெட்டி போட்டுக்கணும். நம்ம இது வரைக்கும் சன்னா மசாலா தான் கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் காராமணி சன்னா மசாலா கேள்விப்பட்டிருக்கோமா? ஆனால் அதில் சன்னா இல்லை, அது வந்து வேற. பட் ஆனால் இது வந்து நாங்கள் குக் வித் காமாலியில் இந்த பாபா மாஸ்டர் பண்ணதை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி பண்ணுறோம். இதை நல்லா வதக்கிக்கணும். இப்போ வதக்கிட்ட பிறகு இப்போ அதை ஸ்லோமோவில் திருப்பி வதக்கிக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி 916 கிச்சன் சேனல் பண்ணுறது பிடிச்சிருந்தா, நீங்களும் இந்த மாதிரி வீடியோ எடுத்து 916 கிச்சன் சேனலுக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்புங்க. அதுக்கு முன்னாடி இதில் இஞ்சி பூண்டு வந்து நச்சுக்கி அதில் போட்டுக்கணும். போட்டுட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை வதக்கிட்ட பிறகு அதில் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், இப்போ இதில் வந்து மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கணும். போட்டுட்ட பிறகு சன்னா மசாலா தூள் 1 டீஸ்பூன். உங்களுக்கு சன்னா மசாலா தூள் பண்ண தெரியலையா? நாங்கள் கூடி சீக்கிரத்தில் 916 கிச்சன்லேயே அதை அப்லோட் பண்ணுறோம். இப்போது இதில் சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கணும். ஆக்சுவலி நான் உல்டா புல்ட்டாவாக சொல்லிட்டேன், அதை நீங்கள் திருப்பி உல்டா புல்ட்டாவாக மாற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கணும். இவங்க வதக்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து ட்ரை மாங்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், ட்ரை மேங்கோ பவுடர். இந்த மாங்காய் பவுடர் டேஸ்ட் பண்ண மங்கா மாதிரி இருந்தது. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒன்றா ஸ்லோமோ காமிக்கிறாங்க, அதானே நினைக்கிறீங்க? ஸ்லோமோ தான் கெத்தாக இருக்குது, அதனால தான். இப்போ வந்து அரைச்சி வச்ச தக்காளி வந்து சேர்த்துக்கணும். இது வந்து 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம். தக்காளி அரைச்சா ஏன் நொர நொறையாக இருக்குது? கொஞ்சம் சோப்பு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இதை நன்கு கலக்கவும். இப்போ இது பன்னீர் பட்டர் மசாலாவில் இருக்க கிரேவி மாதிரி ஆன மாதிரி தெரிஞ்சுது, ஆனால் இப்போது அது மாதிரி தெரில, ஏன்னா இது சன்னா மசாலா. இப்போ வந்து இதில் காராமணி வந்து 1 கப் சேர்த்துக்கணும். இது 4 மணி நேரம் நாங்கள் ஊற வச்சு அப்புறமா குக்கரில் வச்சு வச்சுருக்கோம். குக்கரில் 3 விசில் விட்டு வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்ட பிறகு நான் ஏதாவது டிப்பு இப்போ கொடுக்கணுமே. 1 டிப்பும் ஞாபகம் வரல, அதனால் என்ன டிப்னா, கரண்டி எப்படி பிடிக்கணும்னா 2 வரலால் பிடிச்சி நன்கு கலக்கவும். இந்த டிப்பு கொஞ்சம் மொக்கையாக இருக்குது, பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களை கொஞ்ச நாள் பார்க்காததுனால எனக்கு டச் விட்டு போயிடுச்சு. இப்போ இதை நல்லா கலக்கிட்ட பிறகு, கலக்கக்கூடாது, மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இதில் உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்தா கடலை மாதிரி தெரியுது. இப்போ இதில் கசூரி மேத்தி கொஞ்சோண்டு சேர்த்துக்கணும், அது ஏன்னா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் அது காய்ந்த வெந்தயக்கீரன் கூட சொல்லலாம், அது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். பர்ஃபெக்டாக சொல்லணும்னா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். இப்போது தண்ணி 1 கப், தண்ணி 1 கப் சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கி விடணும். இது வந்து இதில் சன்னா போட்டு பண்ணால் சன்னா மசாலா, இதில் காராமணி போட்டு பண்ணால் காராமணி சன்னா மசாலா. இப்போ கொஞ்சம் குழம்பு மாதிரி தெரியும், அது நல்லா பபுள் பபுளாக பாயில் ஆகும் போது. இதில் கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்படி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இதில் வெல்லம் 1 டீஸ்பூன் போடணும். ஏன் வெல்லம் போடுறேன்னா, வெல்லம் தான் அந்த புளிப்பு காரம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணும். அது 100 தான் போடுறோம், ஆனால் அது போட்ட பிறகு தான் டேஸ்ட் ஆஹா அப்படி இருக்கும். இப்போது அதில் எல்லா தடவையும் நம்ம கொத்தமல்லி தான் போடுவோம்,
கொத்தமல்லி புதினா தான் போடுவோம், ஆனால் இப்போ கருவேப்பிலை போடுறோம். ஏன்னா நம்ம 916 கிச்சன் சேனல்னாலே யூனிக் தானே. இதை வந்து 10 நிமிஷம் கழிச்சு தான் போடணும். இப்போ நம்மளோட ரொம்ப சூப்பரான எக்ஸலண்டான பாபா மாஸ்டர் கிட்ட இருந்து இன்ஸ்பயரான காராமணி சன்னா மசாலா ரெடி. இந்த சப்பாத்தியோட சாப்பிட்லாம், பூரியோட சாப்பிட்லாம், லெமன் அப்படியே புளிஞ்சு விட்டு சாப்பிட்லாம், வெங்காயத்தை கூட வச்சு சாப்பிட்லாம், கேரட் கூட வச்சு சாப்பிட்லாம். இது எப்படி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். அதோட இது குக்கூத் கமலில் வந்து அதனால தான் ஹைலைட்டு. அதோட 916 கிச்சன் சேனல்லையும் வந்திருக்கு. அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா 916 கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது வரைக்கும் பாய் ஃப்ரம் 916 கிச்சன். பாய்.